ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகன்யா ஹோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நைட்டு வரையிலும் நான் என்ன பண்ண போகிறேங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு வந்து ஊர்லேருந்து என்னுடைய சிஸ்டர் வராங்க, பாப்பாலாம் வரா. ஸோ வந்து நான் மார்னிங்கே வந்து என்னுடைய ஒர்க்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல். ஸோ இந்த நான் இப்போ காமிச்ச படி வந்து காப்படிங்க, அதால் ஒரு சுண்டு வந்து நான் வந்து பச்சரிசி போட்டிருக்கேன், அரை சுண்டு வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒன்றரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 டம்ளர் வந்து நான் தண்ணி ஊற்றுறேங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டான பொங்கல் கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் ஆல்மோஸ்ட் வந்து லஞ்சுக்கு தேவையான எல்லாமே வந்து செஞ்சு வச்சுட்டேங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாலே நமக்கு வந்து பாதி ஒர்க் வந்து முடிஞ்சிடும். இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நான் ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 வந்து லஞ்சையும் முடிச்சிடுறது. இது பொங்கல் வந்து நம்ம அதிகமாக இதில் நெய்யெல்லாம் சேர்க்கறதுனால, நெய் நட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால நான் வந்து பெருங்காயம் கொஞ்சம் எக்ஸஸாகவே போட்டிருக்கேன். இந்த பொங்கல் ரெடி ஆகிற டைமிங்கில் நான் வந்து சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டேன். பொங்கலுக்கு சாம்பார் வச்சாலும் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், லஞ்ச் ஒர்க்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோடைய அதையும் முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப கிச்சனில் நிற்கணும்னு அவசியமே இருக்காது. வேர்வை காலங்களில் நம்ம இப்படி மார்னிங்கே செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், டென்ஷனாக இருக்காது. அதே மாதிரி கெஸ்ட்டு வரும்போதும் சமைச்சிக்கிட்டு கிச்சன்லேயே இல்லாத இருக்காமல் நம்ம வந்து இது மாதிரி சமைச்சிட்டோன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பாருங்கள் நெய் வச்சுருக்கேன். நெய் காஞ்சோன்னு மிளகுத்தூள், ஜீரகத்தூள், நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேங்க. எப்பயுமே வந்து மிளகுத்தூளாக போட்டோன்னா குழந்தைங்க அதை தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க, அந்த மிளகில் உள்ள சத்தும் அவங்களுக்கு சேருங்கிறதுனால மிளகு பவுட்ரு போட்டு செஞ்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து தனியாக எடுத்து வைக்காத அப்படியே சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வறுபட்டடிச்சு நட்ஸ் எல்லாம் இதை வந்து நம்ம பொங்கலில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி விட வேண்டியது தான். இந்த சம்மர் காலங்கள்லங்க நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஒர்க்கை வந்து எந்த லெவலுக்கு ஈஸியாக முடிக்கிறோம், சீக்கிரமாக முடிக்கிறோங்கிறது தாங்க இருக்குது. நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணோம்னா கரெக்டாக மார்னிங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நம்ம வந்து வேர்க்குது வேர்க்குதுன்னு டென்ஷன் இல்லாத கண்டிப்பாக வேலை செய்யலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரையிலும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இன்னும் வந்து நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் இன்னும் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் போடணும்னு நினைக்கிறேன். நான் வந்து எப்படி உங்களுக்கு போட்டால் பிடிக்குதுங்கிறத ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அது மாதிரி போடுறேன். இது மாதிரி பொங்கலில் வந்து மிளகுத்தூள் போட்டு செஞ்சு சாப்பிட்டோன்னா அதோடய டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து பொங்கல், தோசை, புட்டுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் இத்தனையும் செஞ்சிங்களான்னா இல்லைங்க, நான் புட்டு மட்டும் வந்து நேற்று ஈவினிங்கே செஞ்சு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. வீட்டில் வந்து எல்லாருமே சாப்பிட்டாச்சிங்க, என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் பேலன்ஸு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சூடாக இருக்கட்டும், அவங்க சாப்பிடும்போது தோசை ஊற்றிக்கலாமேன்னு இப்போ தான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்கள் மார்னிங் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. இந்த ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ லஞ்ச் ஒர்க்கையும் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேங்க. இப்போ நான் வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுங்க. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் இருக்கும், அந்த டைமிங்கில் நான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு நான் மத்தியானம் வந்து ரைஸ் வைக்கிறது மட்டும்தான், அதுவும் வந்து உங்களுக்கு சாப்பிட ஒரு 1 hour நம்ம வந்து வச்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் டைனிங் டேபிளில் லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க.
இந்த அரிசி போட்டு நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக அம்மா செஞ்சாங்கங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதுதான் இன்னைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நான் வந்து லஞ்ச் வந்து செய்கிறத உங்கள்கிட்ட காட்டலை, ஸோ செஞ்சு வச்சுட்டேன், அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சை வந்து 8:30 முடிச்சாச்சுங்க. இப்போ 8:30 பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிடுச்சு. வாழைக்காய் வறுத்து வச்சுருக்கேங்க, முட்டைக்கோஸும் கேரட்டும் பொரியல் வச்சுருக்கிறேன். இப்போ தான் வந்து மோர் வந்து உரக்குத்தி வச்சுருக்கேன். எப்போதுமே நம்ம வந்து மோர் வந்து மத்தியானத்துக்கு வேணும் ஆனால் நாங்கள் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக உரக்குத்தி தான் சாப்பிடுவோம். இது பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் உப்பு இருக்கா, இது சாம்பார் சாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே வீடியோ உங்கள்கிட்ட போட்டிருக்கேன் இல்லையா, பருப்பு பொடி அதுவும் இருக்கும், அதுவும் கொஞ்சம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ மோர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா நீங்கள் வந்து உரக்குத்தி இது மாதிரி நம்ம சமைச்சு வச்சுருக்கிற பாத்திரம் அந்த சூடுலேயே வச்சோம்னா அது வந்து நம்ம சாப்பிடும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும், ரொம்ப புளிக்காது. அது மாதிரி தான் நாங்கள் எப்போதுமே யூஸ் பண்ணிப்போம். என்னுடைய லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு, ரைஸ் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலான்னு வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனில் ஏதாவது ஜூஸ் குடிப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நுங்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க அப்பா. இதை வந்து பாப்பாவுக்கு இப்போ நுங்கு வந்து ரொம்ப பிடிக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. இதை ஜூஸாகவோ அல்லது அப்படியே முழுசாகவோ கொடுத்தா அவள் சாப்பிட்ருவாள். அது ஒரு 11:30 அது ஆகிடும். இப்போ குழந்தைங்களோட ஈவினிங் வந்து அந்த துணி துவைக்கிறது, காய வைக்கிறது இது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளில வருவோம், கொஞ்சம் கிராசரி ஐட்டம்லாம் வாங்கணும்னு இருந்தது. ஸோ வந்து அதை வாங்கிட்டு அப்படியே வந்து நைட்டுக்கு வந்து நாங்கள் மட்டும்தான் நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்லான்ட்டு ஒரு பிளானு. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கடை வீதிங்க. இங்கே வந்து நகைக்கடை, துணிக்கடை எல்லாமே இந்த ஒரு லைனை நீங்கள் கிராஸ் பண்ணாலே போதும், எல்லா பொருட்களும் நீங்கள் வாங்கிடலாம். எந்த லைனில் இல்லாத பொருட்கள்னு எதுவுமே சொல்ல முடியாது. சூப்பர் மார்க்கெட், ஜுவல் ஷாப்பு, குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, ஜுவல்லரி ஷாப்ஸும், துணிக்கடைகள், ஹோட்டல் எல்லாமே இருக்குது. அது வேறு லைனுங்க. இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னலான அட்மாஸ்பியரில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஹோட்டல் பேர் பார்த்திங்கன்னா இது சுவாமி மலைக்கிட்ட உள்ள ஒரு ஹோட்டல் பேரடைஸுங்க இது பேர். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பேஷியஸாக ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ஹோட்டல். இது நைட் டைம்ங்கிறதுனால இதை நான் எனக்கு வந்து கிளியராக காட்ட முடியல. இதுவே வந்து ஆஃப்டர்நூனில் வந்திருந்தோன்னா ரொம்ப க்ரீனிஷாக குழந்தைங்களுக்கு பிளே கிரவுண்டு, ஸ்விம்மிங் பூல், ரெசிடென்சி ரூம்ஸ் இது எல்லாமே இருக்குங்க இந்த ஒரு இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானமும் ஓரளவு சாப்பிட்டோம். ஸோ வந்து எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளில போகணும்னு தோணுது. மற்றபடி ஹோட்டலில் சாப்பிட்ணுங்கிறத காட்டிலும் பாப்பாவுக்காக வந்தோம். பாப்பாவுக்காக ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கு, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறாங்க பார்த்து. இப்போ நான் வந்து ஃபுல்காவும் வந்து செட்டிநாடு வெஜ் குருமாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சீஸ் நான் அண்டு மலபார் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக அவங்க வெயிட்டிங்கில் இருந்தாங்க. நான் வந்து எனக்கு வந்து லைட்டாக போதும், வேறு எதுவும் வேண்டான்ட்டேன். பாப்பாவும் ஃப்ரைட் ரைஸ் இருந்துட்டாலே போதும் அவளுக்கு. அவள் கொஞ்சோண்டு சீஸ் ரொட்டி மட்டும், சீஸ் நான் மட்டும் டேஸ்ட் பண்ணான். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த வெயிட்டர் கூட வந்து காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா வேஸ்டி சட்டையில் தான் இருப்பாங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு தான் எல்லாமே இங்கே. இது பாருங்கள், ஸ்பைசஸ் பாக்ஸ் எல்லாம் அப்போ எப்படி யூஸ் பண்ணோன்ட்டு காமிக்கிறாங்க. இந்த தூக்குச்சட்டி, டிஃபன் கேரியல், கூஜாலாம் வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் ஒரு சிலர் பார்த்தே இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து பார்ட்டி ஹால் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கெல்லாம் வரும், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு ஃபேமிலியோடு வந்து அலோனாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு வந்தால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னும் ஆஃப்டர்நூனில் வந்தால் குழந்தைங்களை விளையாட விட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண விட்டுட்டு ஒரு நல்லா அழைச்சிட்டு போகலாம். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது.
ஒரு சைடு ஃபுல்லாக துளசி செடி, ஒரு சைடு நந்தியாவட்டை, அது மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.